sales order shortcut key control F8. Okay, sales order அப்படின்றது நம்மளுக்கு கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்றது தான் சேல்ஸ் ஆர்டர் அப்படினு சொல்லுவோம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பீரியட் அவங்க வந்து இப்ப 1 मंथத்துக்குள்ள எனக்கு இந்த அமௌன்ட் sorry இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படினா அந்த டியூ டேட்டுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணனும். சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அப்படினு நம்ம சொல்லுவோம். A sales order received on 1/4/2020 from Ishan store of the following product. Okay, order number கொடுத்திருக்காங்க. GST எவ்வளவு percentage னு பாத்தீங்கன்னா 12%. Due date வந்து 1 month கொடுத்திருக்காங்க. என்னென்ன product? Mobile phone Samsung Galaxy A51, அதுல 10 NAS 24000, Vivo Z1 Pro அது பாத்தீங்கன்னா 11 NAS 13,900 rupees. Oppo Reno 3 Pro அது பார்த்தீங்கன்னா 12 NAS 30,000. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12%. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் சில க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்? இஷான் ஸ்டோர், இவங்க நம்மளுடைய கஸ்டமர் இல்லையா? ஸோ சஞ்சய் டெப்டாஸ் அண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஆட் 12% இல்லையா? ஸோ 12% அண்டு சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இஸ் அப்ளிகபிள். இந்த இடத்துல சேல்ஸ் டேக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 12% இல்லையா? ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ 12% குட்ஸ்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி ஆட் 6% இல்லையா? 12%னு சொல்லும்போது சிஎஸ்டி 6, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ஆட் 6% அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட் டேக்ஸ் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐட்டம், அதில் ஸ்டாக் குரூப். ஓகே, ஸ்டாக் குரூப்பில் நம்ம மொபைல் ஃபோன் இல்லையா, மொபைல் ஃபோனுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12%. ஸோ இந்த இடத்துல டேக்ஸபிள் கொடுத்துட்டு 12 கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் இல்லையா, ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸ்டாக் ஐட்டத்தில் என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி, ஓகே, A51. ஓகே, ஸோ அண்டர் மொபைல் ஃபோன் நம்பர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விவோ Z1 Pro, விவோ Z1 Pro அண்டு மொபைல் ஃபோன் நாஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் ஒப்போ ரெனோ த்ரீ ப்ரோ. ஸோ மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் கண்ட்ரோலியே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் அண்ட் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர், ஸோ வவுச்சரில் போயிருங்க, அதர்ஸ் வவுச்சரில் சேல்ஸ் ஆர்டர். ஓகே, ஸோ சேல்ஸ் ஆர்டரில் பார்ட்டி நேம் இஷான் ஸ்டோர். ஓகே, கண்ட்ரோலியே கொடுத்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஆர்டர் நம்பர் ஐஎஸ் ஆர்டர், ஓகே, ஐஎஸ் ஆர்டர் 0013. ஓகே, ஸோ சேல்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி, டியூடேட் 15, 10 NAS 24,000. செகண்ட் விவோ 15, 11 NAS 13
900. Third one, Oppo, Twelnas, 30,000. Okay. Yeah. இப்போ இதுக்குரிய GST calculate பண்ணனும். Output CGST, output SGST. Okay. So இதை நீங்க பெண்ண பண்ணிருங்க, save பண்ணிருங்க. Delivery note. Okay, so delivery note voucher நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ட்ட இருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் சேல்ஸ் ஆர்டர். அந்த ஆர்டரை நம்ம கஸ்டமருக்கு டெலிவர்ட் பண்ணும்போது, அந்த ப்ராடக்டை டெலிவர்ட் பண்ணும்போது டெலிவரி நோட் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்டு டெலிவரி நோட்ஸ். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, டெலிவர்ட் த ஃபாலோவிங் ப்ராடக்ட் டு இஷான் ஸ்டோர் அகேன்ஸ்ட் த அபோ ஆர்டர். ஓகே, ஸோ எவ்வளோ ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 12% அவங்களுக்கு ஆட் ஆகுது. என்னென்ன நம்ம டெலிவர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியில் 10, விவோ 10, ஒப்போ 10. ஆனால் இதில் வந்து அவங்க நம்மளுக்கு தந்த ஆர்டர் எவ்வளோ வேணும்னு கேட்டிருந்தாங்க, 11 கேட்டிருந்தாங்க, இதில் 12 கேட்டிருந்தாங்க. நம்மளால் இருக்கிற ஐட்டம், நம்ம இருக்கிற ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈச்லேயும் 10 10 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, வவுச்சர்ஸ் போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட்டில் தான் இருக்குது. ஸோ பார்ட்டி நேம் வந்து இஷான் ஸ்டோர் இல்லையா, இந்த ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த உங்களுடைய ப்ராடக்ட் அதில் ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகாது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு இல்லையா. ஸோ சாம்சங் கேலக்ஸியில் இந்த ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணுறோம், சாரி டெலிவர்ட் பண்ணுறோன்னா 10 hours இல்லையா. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் விவோலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 10 hours போடுறோம். யா, அடுத்து ஒப்போலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா 10 hours தான். ஓகே, யா, ஆனால் நம்ம ரிசீவ் பண்ண ஆர்டர் வந்து இதில் 11, இதில் 12. ஓகே, ஆனால் நம்ம ஈச் ஒன்லேயும் 10 hours நம்ம டெலிவர்ட் பண்ணுறோம். இதை நம்ம டெலிவரி நோட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதனுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் சல்லான் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ரிஜெக்ஷன் இன் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் F6. ரிஜெக்ஷன் இன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர்கிட்டருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணோம். ஸோ அவங்க கேட்ட ப்ராடக்டை நம்ம அவங்களுக்கு டெலிவர்ட் பண்ணுறோம் இல்லையா. டெலிவர்ட் பண்ண ப்ராடக்டில் இருந்து டேமேஜான கூட்ஸை அந்த கஸ்டமர் நம்மளுக்கு ரிட்டன் அனுப்புகிறாங்க. அதை எந்த வவுச்சரில் போடணும்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் இன் இட்ஸ் லைக் சேல்ஸ் ரிட்டன். ஓகே, நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், கஸ்டமருக்கு அவங்க டேமேஜான கூட்ஸை நம்மளுக்கே திருப்பி ரிட்டன் அனுப்புகிறத சேல்ஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம சேல்ஸ் ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணுறோம், தென் ப்ராடக்டை டெலிவர்ட் பண்ணுறோம். டெலிவர்ட் பண்ண ப்ராடக்டில் டிஃபெக்டிவ் கூட்ஸை கஸ்டமர் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க, அதை எந்த வவுச்சரில் போடுவோம்னா ரிஜெக்ஷன் இன் வவுச்சர். ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே சேல்ஸ் வவுச்சரை, சேல்ஸ் அந்த ஹெட்டிங்கை என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் பண்ணாது, ரிப்போர்ட்டில் உங்களுக்கு அது ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சேல்ஸில் வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதர்வைஸ் அது வந்து சேல்ஸை சேல்ஸில் ஆட் ஆகாது. ஓகேங்களா. இஷான் ஸ்டோர் ரிஜெக்டட் த ஃபாலோவிங் ப்ராடக்ட், என்னென்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, 3 items ஈச் 1 குவான்டிட்டி நம்மளுக்கு ரிட்டன் அனுப்பியிருக்காங்க. ஓகே, வவுச்சர்ஸில் அதர்ஸ் வவுச்சரில் ரிஜெக்ஷன் இன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட்டி நேம் வந்து இஷான் இல்லையா, இஷான் ஸ்டோர். ஒவ்வொன்றிலையும் 1 item அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி அந்த இதை இது பண்ணிக்கோங்க, 1 item. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா விவோ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 item அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் அனுப்புகிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒப்போ, அதுலேயும் 1 item ரிட்டன் அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஐட்டம் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ரிட்டன் வந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் ரிஜெக்ஷன் இன் வவுச்சரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரெய்ஸ்ட் அகெயின்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர். ஓகே, இப்போ தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சேல்ஸில் அந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணிடுவோம்.
profit and loss போயிருங்க இதில் all CF1 நான் கொடுக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படினா sales bills to make okay so bills வந்து ஒன்றும் மேக் பண்ணலை அதனால் இந்த அமௌண்ட் இங்கே ஆட் ஆகுது இதே நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸில் நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது சேல்ஸில் உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகே ஸோ இப்போ நம்ம போட்டுடலாம் வவுச்சர் போயிருங்க F8 சேல்ஸ் ஓகே யா இப்போ நம்ம பார்ட்டி நேம் இஷான் அவங்களுடைய ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல ஆட் ஆயிரும் ஓகே சாரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈச்லேயும் 1 டிஃபெக்டிவ் கூட்ஸ் இருந்தது ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 9 குவான்டிட்டி ஈச்லேயும் உங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ டேமேஜ் கூட்ஸ் போக ரிமைனிங் ஐட்டம் சேல்ஸில் ஆட் ஆகிடுச்சு இதை நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சேஃப் ஒன் கொடுக்குறேன் இப்போ சேல்ஸ் பில்ஸ் டு மேக்கில் இருந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆர் 12% உங்களுக்கு வந்துருச்சு ஓகே ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதை ரிசீவ் பண்ணணும் இல்லைங்களா F6 கொடுத்துருங்க இஷான்ட்டேருந்து ரிசீவ் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே காமிக்குது 6,84,432 ஓகே ஸோ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம் கேஷாக தான் ரிசீவ் பண்ணுறோம் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காமிக்கும் யா சேல்ஸ் பில்ஸ்லாம் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பர்ச்சேஸில் நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு இங்கே சேல்ஸில் ஆட் ஆகிடுச்சு ஓகே பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாக இருக்குது நம்ம பே பண்ணிட்டோம் நம்மளுக்கு எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லை நில்